टॉपिक है कॉस्ट ऑफ लिविंग इंडेक्स. क्वेश्चन है फाइंड द कॉस्ट ऑफ लिविंग इंडेक्स அப்படிங்கறது. இதுக்கு ஃபார்முலா कॉस्ट ऑफ लिविंग इंडेक्स இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் PV டிவைடட் பை சம்மேஷன் V. சம்மேஷனா எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். P னா பிரைஸ், V னா weight னு சொல்லலாம், quantity னு சொல்லலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 20th சம் பேஜ் நம்பர் 149 ல குரூப்ஸ் இன்டெக்ஸ் நம்பர் weight கொடுத்திருக்காங்க. weightங்கறது V னு எடுத்துப்போம். இன்டெக்ஸ் நம்பரை பிரைஸ் னு எடுத்துக்கறோம். இப்போ ஃபுட் ஃபியூயல் லைட் கிளாத்திங் லைர் ரெண்ட் மிஸ்லனியஸ்ங்கறத இந்த சைடு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபுட் ஃபுட்டுக்கு நேரே இன்டெக்ஸ் நம்பர் பிரைஸ் வந்து 2450. ஃபியூயல் அண்ட் லைட்டிங் வந்து 1240, 3250 கிளாத்திங் ரெண்ட் 3750, மிஸ்லனியஸ் 4190. அடுத்தது weight வந்து 48, 20, 12, 15, 10 எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இது சம்மேஷன் V னு கிடைக்கிறது. இது எல்லா V பிரைஸையும் இதையும் மல்டிப்ளை பண்றோம். 2450 48 மல்டிப்ளை பண்ணா 117600. 1240 உம் 20 மல்டிப்ளை பண்றோம். இது மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா 279,515 ஆறுது. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் நம்பர் சம்மேஷன் PV டிவைடட் பை சம்மேஷன் V. அப்ப 279,550 டிவைடட் பை 105 போட்டா இது வேற எந்த ஃபார்முலாவும் இல்ல, ரொம்ப ஈஸியான சம். 2662.38 வருது. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் அப்படினா என்ன அப்படினா சம்மேஷன் PV டிவைடட் பை சம்மேஷன் V. இப்போ ஒருவேளை பிரைஸ் டைரக்டா கொடுக்காம பேஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்தா அதுக்கு வேற ஃபார்முலா. இங்க ஒரே ஒரு பிரைஸ் தான் கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு இன்டெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், சம்மேஷன் PV டிவைடட் பை சம்மேஷன் V. Vங்கிறது எப்பயுமே weight எடுத்துப்போம். P ஐயும் V ஐயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி போட வேண்டியதான்.